ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் என்ன பேச போகிறேன், பேசுகிறேன் கோச் கார்னர். எல்லாம் ஹாப்பியாக இருப்பீங்க, ஜாலி தான். 45-28 ஹியூஜ் மார்ஜின், 17 பாயிண்டில் ஜெயிச்சிட்டோம். சாதாரண விஷயமா, அதுவும் பெங்களூர் போச்சு. போன சீசன் 2 வாட்டி இவங்ககிட்ட தான் தோத்தோம். இதே சீசனில் ஃபஸ்ட்டு மேட்ச் 1 பாயிண்டில் இவங்ககிட்ட தோத்தோம். அதுவும் ஜெயிச்ச மேட்ச், இந்த கடைசியில் தான் விட்டுட்டுருப்போம். அதெல்லாம் இப்போ ஸ்டடி பண்ணிட்டோம். எனிவே, கோச் கார்னர் ரொம்ப முக்கியம். நடுநிலையில் கூப்பிட்டு பேசினாங்க ரெண்டு கோச், அதை பற்றி கடகடன்னு நான் சொல்லிடுறேன். 45-28 ஜெயிச்சிட்டோம். 3 வாட்டி எடுத்தார் கோச் கார்னர். ஃபர்ஸ்ட் கோச் கார்னர், அவங்க கோச் என்ன சொன்னார் பார்ப்போம். பெங்களூர் புல்ஸு அண்டு ஒரு வாட்டி பேசினா தான் காமிச்சாங்க, அதுவும் முடிகிற நேரத்தில். 35th நினைக்கிறேன். இந்த பார்வா 8 பாயிண்ட் தான் லீடில் இருக்காங்க. உங்க எப்பா சிறப்பு 8 பாயிண்ட் லீடு. ஃபிகர் மத் கரோ, அக்ஷித்கோ கேள்லேதோ, யூனோ லேட் அக்ஷித் பிளேனார் கண்டினியூ. அவர் விளையாட்டு அவர் தான் இப்போ ஃபார்மில் இருக்கார். மற்றவங்க ஒன்றும் உங்கள் சான்ஸ் கிடைக்கணும்னு கவலைப்படுவோம்னா லெட் இம் கோ. கல்த்தி கரைங்க தோம் ஃபஸ்ட் ஜாயிங்க. கல்த்தி மட்டும் பண்ணாதீங்க, தப்பே பண்ணாதீங்க. ஃபிகர் மத் குறை, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. இதே டீமை தான் நம்ம போன ஃபஸ்ட் மேட்ச்சில் லாஸ்ட்டில் வந்து 1 பாயிண்டில் ஜெயித்தோம். எப்போ வேணால் இவங்க கிரம்பிள் ஆவாங்க. ஸோ அவங்களுக்கு எப்போதுமே அலர்ஜி. லாஸ்ட் 10 நிமிஷம் பிச், லாஸ்ட் 10 மினிட் அச்சா கேள்னா டிஃப்ரென்ஸ் இருக்கும். 8 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஹோஸ்டலாக இருக்கும். ஹோஸ்டலானால் பி கான்ஃபிடென்ட், இன்னும் டென்ஷனே ஆகிட்டாதீங்க. கண்டிப்பாக நம்ம ஜெயிக்க முடியும்னு அவர் சொன்னார். நம்ம கோச்சுக்கு வரும், அதான் முக்கியம். 3 வாட்டி எடுத்தார். ஃபஸ்ட்டு 20 நிமிஷத்தில் எடுத்தது வந்து ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி. 24-15 9 பாயிண்ட் லீடில் இருந்தோம். அவருக்கும் பக்கு பக்கம் இருந்திருக்கும் கோச்சுக்கு. ஏன்னா அவர் மேட்ச் நடக்கும்போது பின்னாடி போனஸ் பாயிண்ட்லாம் சத்தம் போட்டுட்டு போனஸ் கொடுக்கலாம் பேருன்னு. அதனால் அவர் சிம்பிளாக தான் எடுத்தார். ஏன்னா 9 பாயிண்ட் லீட் இருக்குது பார்ப்போம் அப்படின்னு. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப்லேயே நீங்கள் எல்லா அட்வைஸும் கொடுத்து இன்னும் கிளம்பிடுவாங்க பசங்க. நானும் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நீங்கள் அட்வைஸை கொடுக்காதீங்க, பேசாமல் விட்டுருங்க. 2 மேட்ச்னு லைனை தோத்துட்டு இருந்தேன் 7 மேட்ச்சு. அப்போ நான் ரிவ்யூலேயே சொன்னேன், அட்வைஸ் கொடுத்து ஒன்று விட்டுருங்க, அட்வைஸ் கொடுக்க லெட் தம் ப்ளே அப்படின்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவர் ஜாஸ்தி அட்வைஸ் கொடுத்து குழப்பில. அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஐயோ கோச்சு கோச்சு போகிறோம், திட்டுவாரோ, அடுத்த மேட்ச் விட்டுவாரோ, பசங்க டென்ஷன் ஆகிடுவாங்க. ஸோ 20 நிமிஷத்தில் ஜாஸ்தி பேசலை. ஆனால் எப்போ பேசணுமோ அப்போ பேசினார். 36 நிமிஷத்தில் ஒரு வாட்டி எடுத்தாருங்க. அப்போ நம்ம வந்து 7 பாயிண்ட்டும் 8 பாயிண்ட்டும் தான் டிஃப்ரென்ஸ். பக்கு பக்கு சூழ்நிலை, வயதில் புள்ளி கலக்க சூழ்நிலை. அப்போ தான் கூப்பிட்டாரு. அண்டு டைம் லேக்கே ரைட் லேனா, டைம் எடுத்து பொறுமையாக போ, அவசரப்படாதீங்க, டென்ஷன் ஆகிடாதீங்க, ப்ரெஷரில் வராதிங்க. போனஸ் தேனா அவுட் மத்த ஒன்று, அவங்க வந்தால் போனஸ் ஒன்று ஒன்று கொடுத்துருங்க. 2-3 பேர் சேர்ந்து மாட்டிக்காதீங்க. தும்பளுக்கு போய் போனஸ் ட்ரை வரும். நீங்கள் போனஸ் ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா எம்டி ரைடாக இருந்தாலும் பரவாயில்ல, டைம் வேஸ்ட் பண்ணுங்கள். கிளாக்கை பார்த்து தகுந்த மாதிரி விளையாடுங்க. லாஸ்ட்டில் கோட்டை விட்டுற வேணாம். அண்டு தூசரா பா சூப்பர் டேக்கிளுமே ஃபஸ்ட் நாம் பார்த்து, அதாவது அவங்க சூப்பர் டேக்கிள் அவங்க எடுக்கும்போது நீ மாட்டிக்காதீங்க. 2 பாயிண்ட் போயிடும். நார்மலாக 1 பாயிண்ட்டுக்கு போய் 2 பாயிண்ட் போயிடும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சூப்பர் டேக்கிளில் ஃபஸ்ட் நாம் பார்த்து, அதாவது சூப்பர் டேக்கிளில் மாட்டிக்காதீங்க. அதே மாதிரி நீங்களும் சூப்பர் டேக்கிளில் விட்டுறாதீங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை மட்டும் கவலைப்படாதீங்கன்னு அமுச்சு விட்டார். அப்புறம் கொஞ்சம் 7 பாயிண்ட் பெயின்லேருந்து கடற்கடை நிறைய ஏற ஆரம்பிச்சுது. 41-26 இருந்தது. தேர்ட் டைம் திருப்பி கூப்பிட்டாரு. 37th நிமிஷம் இங்கே வாங்க அப்படின்னு வாங்கிட்டு அப்படி பாயிண்ட் மாதிரி தேனா, இதுதான் கரெக்ட் டைம். நான் சப்ஸ்டியூட்டரை மாற்றி மாற்றி அனுப்புகிறேன். விஷால்லாம் வந்தார் அப்போது. சஹல் கொஞ்சம் அவர் டைம் வேஸ்ட்டில் ரொம்ப, அது ஆர்ட்டுன்னு நம்ம மாதிரி சொல்லியிருந்தேன் என் ப்ரிவியூவில். எல்லாராலையும் டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. அந்த செகண்ட்ஸை மல்டி பர்பஸ், மல்டி திங்கிங் கெப்பாசிட்டி வேணும். ஒரே நேரத்தில் எத்தனை செகண்ட் போகுது, போர்டே பார்த்துருந்தா அவங்களை பிடிச்சி ஈத்து போட்டு அவுட் பண்ணுவா, மைண்டில் ஓடிட்டு இருக்கணும். கால்குலேஷன் அது நல்லா பண்ணுவார் அந்த பையன். ஸோ அதனால் எத்தனை செகண்ட் வேஸ்ட் பண்ணணும், நிறைய எம்டி ரைட் வா, பாயிண்ட் அப்படியே வை, அவுட் ஆகிடாத அப்படி சொல்லி அமிச்சது. இட் வாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 7 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும்போது ரொம்ப அனிமேட்டடாக ஸ்பீச் கொடுத்தாரு நம்ம கோச். ஃபஸ்ட் ஹாஃபில் கூட 20 நிமிஷம் கொடுக்குறாலும் அந்த 7 இருக்கும்போது செமையாக அட்வைஸ் பண்ணார், கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு. அதான் டென்ஷனே அதிக, உங்களால் முடியும். லாஸ்ட் டைம் தோத்தோன்னா அதுக்காக எப்போதும் தோத்துட்டு இருப்போம்னு இல்லை. அமித்ஷா ஹாரிங்கனே ஜிதேங்க பி, டோன்ட் வரி, நிறைய லீடு இருக்குது. 41-26 அப்போ 5 பாயிண்ட் லீடு இருக்குது. அதுக்காக அசால்ட்டாக இருந்துடாதீங்க. 8 பாயிண்ட் பி மாதிரி தான் அவனுக்கு ஒன்று, அதாவது 1 பாயிண்ட் கூட அவங்களுக்கு கிடைக்கக்கூடாது. ஏன்னா 7 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ்னு அவங்களுக்கு 1 பாயிண்ட் கிடச்சிரும். அதில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி எம்ஃபசைஸ் பண்ணார், 1 பாயிண்ட் கூட கிடைக்கக்கூடாது. பி சென்சிபிள், இன்னும் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் முக்கியம். டான்ஸை கேள்னான்னா பிரெயினை யூஸ் பண்ணி விளையாடுங்க, கேல்குலேட் பண்ணுங்கள் ஒவ்வொரு செகண்டும் எந்த செகண்ட் எவ்வளோ எடுக்கணும். தட் வாஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கோச் கார்னர். இது வரைக்கும் அந்த மாதிரி இல்லை. ஏன்னா அவரே கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக, ஏன்னா தோத்துட்டே இருந்தால் 7 மேட்ச் லைனில் தோக்கும்போது தோக்குறவங்ககிட்ட போய் என்னத்தை சொல்ல போகிறீங்க கோச் கார்னர். எனிவே, திஸ் வாஸ் வெரி நைஸ். ரெண்டும் கான்ட்ராஸ்டாக கோச்சிங் கோச் கார்னர் நடந்தது. ரெண்டும் அப்டேட் பண்ணிட்டேன். இவன் உங்களுக்கு தெரியும் ஸ்கோர் லைன். 45-28 ஜெயிச்சிட்டோம். அண்ட் நரேந்தர் 14, அஜய் பவர் 14. அவங்களுக்கு அக்ஷய்த் அந்த பையனுக்கு அப்ரிஷியேட் பண்ண ஐ பிளேட் வெல். அண்ட் பரத்தையும் இவரையும் விகாசும் கம்மியாக பாயிண்ட் கொடுத்ததான் முக்கியம். ரிவ்யூ ஆல்ரெடி போட்டோம், லாங்காக போயிடுச்சு. இருந்தாலும் போய் பார்த்துட்டு அவங்களோட ஒப்பீனியன் எதுவாக இருந்ததும் சொல்லுங்கள். இதோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். ஒப்பீனியன் டிஃபர்ஸ், இட் மேட்டர்ஸ். எல்லாத்துக்கும் பார்த்து சொல்லுவோம். நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.